Father, we thank you for your word. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி. Speak to us from your word. உம்முடைய வார்த்தையிலிருந்து எங்களோடு கூட பேசு. Your word is life. உம்முடைய வார்த்தை ஜீவனுள்ளது. Let your word prevail. உம்முடைய வார்த்தை மேற்கொள்ளுவதாக. Open our hearts, O Lord. எங்கள் இருதயங்களை திறந்தருளும் ஆண்டவரே. In Jesus name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. Amen. Kindly turn your Bibles to Romans chapter 1 verse 16. ரோமர் 1:16 உங்கள் வேதாமத்தில் திருப்பிக் கொள்ளலாம். As I said, this is the key verse for the book of Romans. ரோமர் புத்தகத்திற்கான ஒரு மைய வசனமாக இந்த வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். For I am not ashamed of the gospel of Christ, for it is the power of God to salvation for everyone who believes, for the Jew first and also for the Greek. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. The book of Romans is an amazing book. ரோமர் புத்தகம் ஒரு அருமையான ஒரு புத்தகம். I find it difficult. எனக்கு அது கடினமாக இருக்கிறது. To preach. அதை பிரசங்கிக்க. But I love this book. ஆனால் இந்த புத்தகத்தை நான் நேசிக்கிறேன். But the more I study it. நான் எவ்வளவு அதிகமாய் படிக்கிறேனோ. The more I'm amazed at how much the Lord has caused Paul to, you know, pack so much into such a small epistle. இவ்வளவு சிறிய நிருபத்தில் பெரிய காரியங்களை எப்படி அடக்கி வைக்கிறது என்று பவுல் அப்படி அடக்கி வைத்திருக்கிறார். அதை பார்க்கும்போது ஆச்சரியப்படுகிறேன். I really believe God has done that. கர்த்தர் அதை செய்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். No wonder people are saying Romans is the short or the summary of the whole Bible. முழு வேதாகமத்தினுடைய ஒரு சுருக்கமாக ரோமர் நிருபத்தை சொல்லுகிறார்கள். And last few weeks we've been seeing from the first chapter until the 7th chapter, even the 8th chapter. கடந்த வாரங்களில் 1 அதிகாரத்திலிருந்து 7 அதிகாரம் வரை நாம் பல பகுதிகளை பார்த்திருக்கிறோம். Today we are going to look into the 8th chapter, which is a very very important chapter. இன்றைக்கு 8 மிக முக்கியமான அதிகாரத்தை நாம் பார்க்க போகிறோம். Last week when I rushed through the 8th chapter, some people thought, is that it? Pastor is not going to touch the 8th chapter. கடந்த வாரத்தில் 8 அதிகாரம் வேகமாக போன போது கேட்டாங்க, அவ்வளவுதானா பாஸ்டர் 8 அதிகாரம் என்று சொல்லி. In fact, it was our dear brother Bharat who said, you must do pastor one full week for chapter 8. Bharat brother சொன்னாங்க 8 அதிகாரத்துக்கு மாத்திரம் ஒரு வாரம் ஃபுல்லா எடுத்து சொல்லணும் பாஸ்டர். I prayed about it and I felt led by the Holy Spirit. நான் ஜெபித்து ஆவியானவரும் அப்படியே நடத்தினதாக நான் கருதினேன். So before jumping into the 8th chapter, எட்டாம் அதிகாரத்துக்குள் நாம் போவதற்கு முன்பாக, let's read 7th because the last few verses of the 7th chapter are very important as well. ஏழாம் அதிகாரத்தினுடைய கடைசி சில வசனங்கள் மிக முக்கியமானவைகள். அவளை வாசிப்போம். Chapter 7 verse 24. ஏழாம் அதிகாரம் 24 வசனம். Paul says. பவுல் சொல்கிறார். Oh wretched man that I am, who will deliver me from this body of death? நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தின் நின்று யார் என்னை விடுதலை ஆக்குவார்? It was as though Paul is carrying a dead body over him. This is the picture he is giving. அவர் ஒரு பவுல் ஒரு படத்தை காண்பிக்கிறார். ஒரு பிணத்தை தன் மேல் சுமந்து கொண்டிருப்பது போல பவுல் ஒரு கற்பனையை சொல்கிறார். Every day he is walking with a dead body over his shoulders. ஒவ்வொரு நாளும் தன் தோள் மீது ஒரு மரித்த பிணத்தை சுமந்து கொண்டு போகிறது போல இருக்கு. Who will take away this dead body from me? ஓ, யார் இந்த மரித்த பிணத்தை என் மேல் இருந்து அகற்றுவார்கள்? I feel wretched. நான் நிர்பந்தமாய் உணர்கிறேன். I cannot cope with this life. இந்த வாழ்க்கையோடு போராட என்னால் முடியவில்லை. You know, in the 7th chapter he say I mentioned last week that there are 47 times he is saying me, I, me and this kind of thing. இந்த ஏழாம் அதிகாரத்தில் 43 முறை நான், 47 முறை மன்னிக்கோ, நான், என் என்ற வார்த்தைகளை பவுல் பயன்படுத்துகிறார். We're going to do a little bit of practice in understanding how that 40, you will be amazed to find out how many we find in a few verses. ஒரு சில வசனங்களிலே எப்படி இவ்வளவு அதிகமாக அவர் பயன்படுத்துகிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். But if you go to the 8th chapter, things change. ஆனால் 8th அதிகாரத்துக்கு போனால் எல்லா காரியங்களும் மாறுகிறது. 7th chapter is all about I, me. ஏழாம் அதிகாரத்தில் எல்லாம் நான், என் என்று வருகிறது. In 8th chapter, things is shifted. எட்டாம் அதிகாரத்தில் காரியம் மாறுகிறது. But let's go to this question in verse 24. இந்த 24 வசனத்தில் இருக்கும் கேள்வியை பார்ப்போம். He saying, who will deliver me from this body of death? இந்த மரண சரீரத்தின் நின்று யார் என்னை விடுதலை ஆக்குவார்? Next verse is the answer. அடுத்த வசனம் தான் அதற்கு பதில். I thank God through Jesus Christ our Lord. That's the answer. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன்.
who is going to deliver him? யார் நம்மை விடுதலை ஆக்க போகிறது? Jesus will deliver him. இயேசு நம்மை விடுதலை ஆக்க போகிறார். Now let's see this I me me thing. இந்த நான் என் என்ற காரியத்தை you are going to read in Tamil along with pastor from 7th chapter verse 15 onwards. I'll finish reading in English so that you'll understand where to stress and how to read it, okay? Because there is a way to read this passage. இந்த பகுதியை வாசிக்க ஒரு முறை இருக்கிறது. 7:15 இருந்து நாம் தொடர்ந்து வாசிப்போம். முதலாவது ஆங்கிலத்தில் வாசிப்போம். So that you will understand, when I give you this picture, you will understand how to read this passage, then you will understand the real emotion behind it. இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது எங்கே அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பதை உணர்ந்து வாசித்தால் நமக்கு அந்த அதில் இருக்கும் உணர்வுகள் புரியும். For what? I'm reading 7th chapter 15 onwards. 7:15 mudal. For what I am doing, I do not understand. For what I will to do, that I do not practice. But what I hate, that I do. If then I do what I will not do, you're already fed up now, isn't it? I agree with the law, that is good, but now it is no longer I who do it, but sin that dwells in me, for I know that in me, that is in my flesh, nothing good dwells, for to will is present with me, but to how to perform what is good, I do not find. Do you see the I, me, me? This is just in 4 verses. நான்கு வசனத்தில் எத்தனை நான் 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 என்று வருகிறது பாருங்க. So you can imagine 47 already. இப்ப 47 நீங்க கற்பனை பண்ணி பார்க்கலாம். So come on, with pastor in Tamil you can now get it. தமிழ்ல இப்பொழுது சேர்ந்து வாசிப்போம். 7:15 முதல். எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்புவதை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேனே. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அது எப்படி எனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. போதம்பா, போதம். You know, when people are filled with themselves, janaga thangalukulla avangalukku avangalaley narambi irundha, this is what weakness will do to you. Belavinam idai than ungalku seiyum. When you are spiritually weak, neengal aavikuriya vidathil belavinama irundhal, all you can think about is yourself. Ungala patti mattum dhaan ungalku nenaivu irukum. The whole world will rotate around you. Mulu ulagama ungala suthiye dhaan vandhu, you will be rotating. I me me me, I me me me, neenga naan 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 suthikitte varvi. Sometimes when such people come and talk to me, sila nero apdipatta janangai enta vandu pesumbodhu, I like to hold them, give them a shake, say, hey, you are not the solar system, you are not the sun, you don't have to revolve around yourself. Avanga kaiya pidichu uliki, neenga onna bhoomi illa, neenga onna andha solar system illa, neenga suthi vara vendiyad illa. Suryana neenga, suryana neenga, ulagame ungalaya suthi varudhu, ulagame ungalaya suthi solana pole irukku, inno sollala, inno sollala, inna sollitta da purinjirupanga. Hallelujah. You know this, but the weak person, ivar oru belavina karyam, when a person is in weakness, oruvar belavinathil irunda, all they'll talk about is their weakness, or it is about them. You know how I feel, do you know what I feel, do you know how I am, na eppadi irukiren theriyuma, yan belavino naan yan prachana ipdiye irupan. This is the kind of thing, ipdi dhaan avanga irupan. But at this situation, anal indha soolnalaiyile, Paul finishes that chapter saying, Paul and adhigaratha ipdi mudigira, thanks be to God, kattarukku stotra, because through Jesus Christ, Yesu Christ moolama, I don't need to revolve around myself or my weakness. Naan en belavinathai sutriyo ennai sutriyo sutri vara vendiyadillai. Now going to the 8th chapter, ippozhudhu 8th adhigarathukku pombodhu, do you understand, this is the finishing of the 7th chapter. Neengal purindirukkiratha ungalku 7th adhigaram இப்படி தான் முடிகிறது. All about me me me, I எல்லாம் நான் 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 என்றே சுற்றி வருகிற உலகம். The moment he touches 8th chapter, 8th அதிகாரத்தை அவர் ஆரம்பிக்க துவங்கின உடனே 22 times Holy Spirit, Spirit of God, Spirit 22 times comes. 22 முறை பரிசுத்த ஆவியானவர் ஆவிக்குள்ளான வாழ்க்கை இப்படிப்பட்டதையே சொல்லிக் கொண்டிருக்கிறார். 22 முறை. So what is the translation now? இப்பொழுது இதில் இருக்கிற காரியம் என்ன? From I, நான் என்ற இடத்திலிருந்து, he's gone to the Spirit of God. இப்பொழுது தேவ ஆவியின் எல்லைக்கு போயிருக்கிறார். This is how we win in spiritual life. இப்படித்தான் நாம் ஆவிக்குரிய யுத்தத்தில் ஜெயிக்க வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். You cannot live just by
thinking about yourself, your weakness, if you keep meditating and thinking and my life, this and that, you are not going to win for the rest of your life. உங்கள் வாழ்க்கையில உங்கள் பிரச்சனை, உங்க காரியம், உங்க பலவீனம் இதையே யோசித்துக் கொண்டிருந்தா நாம் ஜெயிக்க போறது இல்லை. 22 times the spirit of God, the word appears there in the 8th chapter alone. 22 murai 8th adhigarathila mathram aaviyanavar deva aaviyanavar ipdi kaaryangal vadugirathu. Somehow I'm fascinated by this. Idhila naan aacharyapadugiren. If you read in Galatians chapter 5, Galatiyar 5 neengal vaasithaal about the fruit of the flesh or the deeds of the flesh, there are 17 mentioned there. Maamsathin kriyigalai kurithu 17 kaaryangal sollapattirukirathu. And about the fruit of the spirit, how many things are mentioned? நாற்பத்தேழு நேரமாவது ஆவியானவரோடு நின்ற நம்ம ஜெயிச்சிடறோம். This is my interpretation. இது என்னுடைய வியாக்கியானம். You can scold me as much as you want. உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ என்ன திட்டிங்க. But I really felt this will help somebody. ஆனா யாருக்கு இது உதவியா இருக்கும்னு நான் சொல்றேன். May the Lord help you. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். So I'm going to give us 4 things from chapter 8. 8th அதிகாரத்திலிருந்து 4 காரியங்களை உங்களுக்கு கொடுக்க போறேன். All about the spirit of God. எல்லா தேவ ஆவியானவரை குறித்தது. All about how the Holy Spirit helps us. ஆவியானவர் நமக்கு எப்படி உதவி செய்கிறார்? First of all, முதலாவதாக you will see it on the screen. As well. திரையில கூட வரும். Living in the spirit is the key to win. ஆவிக்கேற்றபடி வாழ்வதே மேற்கொள்வதின் ரகசியம். Let's read Romans 8:1. Everyone should read it along with pastor because a beautiful, beautiful verse. Romans 8:1 ஐ நாம் சேர்ந்து I'll read it in English. There is therefore now no condemnation to those who are in Christ Jesus, who do not walk according to the flesh but according to the spirit. சேர்ந்து வாசிப்போம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. Let's say it. There is now no condemnation. நாம் சொல்வோம், ஆக்கினை தீர்ப்பு இல்லை. Can you look at your neighbor and say no condemnation? உங்கள் அருகில் இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுங்க, ஆக்கினை தீர்ப்பு இல்லை. You know the beauty of 8th chapter? 8th அதிகாரத்தினுடைய அழகு என்ன தெரியுமா? It says no condemnation. அங்கே சொல்லப்பட்டிருக்கு. Starts like that. ஆரம்பமே எப்படி ஆரம்பிக்கிறதுனா ஆக்கினை தீர்ப்பு இல்லை. You know how it finishes? எப்படி முடிக்கிறார் தெரியுமா? No one can separate us from Jesus Christ, love of God. நம் தேவ அன்பிலிருந்து நம்மை பிரிப்ப யாரும் பிரிக்க முடியாது. You see, it starts saying no condemnation. ஆக்கினை தீர்ப்பில்லை என்று துவங்குகிறது. It finishes by a victory note. அது ஒரு வெற்றியின் அடையாளமாய் முடியும். No separation. பிரிக்க முடியாது. Come on, say it again. சொல்லுவோமா? No separation. பிரிக்க முடியாது. How many things can separate you from God? எத்தனை காரியம் உங்களை தேவனிடத்திலிருந்து பிரிக்க முடியும்? Come on, say it. Nothing. ஒன்றும் இல்லை. Amen. Amen. எதுவும் பிரிக்க முடியாது. எதுவும் பிரிக்க முடியாது. Hallelujah. Hallelujah. பிரிச்சிருமா? பிரிச்சிரு. You know that's the deal. We're going to see it in the end. You know how he say, you know, பிரிச்சிருமா? பண்ணிருவியா? That's the kind of, you know, the way he says is that's how he's taunting the enemy. அவர் எதிரியை அப்படியே கேலி செய்வது போல அப்படி பேசுகிறார். He's taunting the enemy. அவர் எதிரியை கேலி செய்வது போல பேசுகிறார். He starts by saying no condemnation. ஆக்கினை தீர்ப்பில்லை என்று தேவன். Dear brothers and sisters, பிரியமான சகோதர சகோதரிகளே, you have no condemnation. உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. I thought that's why he went to, said going to Africa. அதனால தான் எல்லாம் சேர்ந்து போயிடலான்ற ஆப்பிரிக்கா. And then he went off to another Middle East, I mean kind of Africa. அதுக்கப்புறம் Let's read John chapter 5 verse 24. யோவான் 5:24. So you will understand that. நம் புரிந்து கொள்வோம். Very beautiful verse what Jesus, our Lord and Savior Jesus said. John 5:24. யோவான் 5:24. Most assuredly I say to you, he who hears my word and believes in him who sent me has everlasting life and shall not come into judgment but has passed from death into life. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு. Shall we read together along with him? வாசிப்போமா? என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி
ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். How many of you have heard the word of the Lord? எத்தனை பேர் தேவ வார்த்தையை கேட்டீங்க? Can I see your hand? உங்க கரங்களை நான் பார்க்கலாமா? How many have believed Jesus and the Father who sent Jesus? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இயேசுவை பிதாவாகிய தேவன் நமக்கு அனுப்பினார் என்று? How many of you believe that? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? Then it's the word of our Lord and Savior. நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை. He has said. அவர் சொல்லி இருக்கிறார். No condemnation. உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. No condemnation. ஆக்கினை தீர்ப்பு இல்லை. Jesus name. இயேசுவின் நாமத்தில். Oh, I wish I was in a teenager meeting. நான் ஏதாவது வாலிபர் கூட்டத்தில் இருந்திருக்கேன். They would have given high five by now. ஏன்னா அவங்க high five கொடுத்திருப்பாங்க. They would have shouted a violent hello hallelujah by now. நல்ல சத்தம் போட்டு ஒரு hallelujah சொல்லி இருப்பாங்க. Come on, say hallelujah. Let the devil be ashamed. Let the devil be ashamed. இந்த பிசாசு வெட்கப்பட்டு போவானாக. You can say again. நீங்கள் மீண்டும் சொல்லலாம். No condemnation. ஆக்கினை தீர்ப்பில்லை. No condemnation. ஆக்கினை தீர்ப்பில்லை. Come on, look at yourself and say, no condemnation. உங்களை பார்த்து சொல்லுங்கள், ஆக்கினை தீர்ப்பில்லை. No condemnation. ஆக்கினை தீர்ப்பில்லை. Who said so? யார் அப்படி சொன்னது? My Lord. என் ஆண்டவர். My Savior. என் இரட்சகர். He said so. அவரே அப்படி சொன்னார். Oh, amen. Amen. Not somebody else. வேற யாரும் கிடையாது. My Lord. என் ஆண்டவர். Our Lord. நம்முடைய ஆண்டவர். Our Savior. நம்முடைய இரட்சகர். He said so. அவரே அப்படி சொன்னார். Therefore, dear brothers and sisters. ஆகையால் சகோதரனே சகோதரியே. No condemnation. ஆக்கினை தீர்ப்பில்லை. The devil is specialist in this. பிசாசு இதுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். He'll keep throwing condemnation at you. அவன் உங்க மேல ஆக்கினையை போட்டுக்கொண்டே இருப்பான். You will definitely go to hell, he'll say. நிச்சயமா நரகத்துக்கு தான் போவேன் சொல்லுவான். You are at the verge, just about to fall into hell, he will say. நீ அப்படியே பரலோ நரகத்துக்கு அப்படியே ஓரமா இருக்கிற விழுந்துருவேன்னு சொல்லுவான். Just one step from hell, you are going to fall. இங்க ஒரே அடிதான் நரகத்துல விழ போறேன்னு சொல்றான். How many of you are going to put your you know chest நெஞ்சம் நிமிர்ந்ததுக்கு என்ன இங்கிலீஷ்ல தெரியல தெரியல நெஞ்சம் நிமிர்ந்து வா வா எனக்கு தமிழே தத்தகா பூதகா. See, he is Tamil Pulavar. There is another Tamil Pulavar here. இருக்கிறார் தமிழ் புலவர். But you know, put your head held high. உங்க நெஞ்சம் நிமிர்ந்து தலை நிமிர்ந்து. Come on, say it. சொல்லுங்க. My Lord said. என் ஆண்டவர் சொன்னார். No condemnation. ஆக்கினை தீர்ப்பில்லை. I will live. நான் வாழ்வேன். I will live. நான் வாழ்வேன். I have everlasting life. எனக்கு நித்திய ஜீவன் உண்டு. Amen. Amen. Oh, hallelujah. Hallelujah. Every believer, when you look at yourself in the mirror in the morning, you say, hey, you have eternal life. ஒரு விசுவாசியும் காலையில எழுந்து கண்ணாடியை பார்க்கும்போது சொல்ல வேண்டும், உனக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று. You have everlasting life. உனக்கு நித்திய ஜீவன் உண்டு. Not because of what you did. நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதை பொருட்டல்ல. This is not karma theology. Karma, this is not karma theology. Karma theology கிடையாது. What is karma theology? அது என்ன karma theology? That's third law of Newton, kind of, you know, motion, every action has equal and opposite reaction. அது நியூட்டன் இருக்கிற மூன்றாவது விதிப்படி ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எதிர்வினை இருக்கிறது. So you do something, it will come back to you. நீ ஏதாவது செய்தா அது உனக்கு திரும்பி வரும். It's a law of nature. God has installed certain laws. இயற்கையில சில விதிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். But this condemnation thing doesn't come under any law. ஆனால் இந்த ஆக்கினை என்பது வேற எந்த ஒரு இதுலயும் வருவதில்லை. அவர் சட்டம். He has said you are not under condemnation anymore. அவர் சொல்லி இருக்கிறார் நீ இனி ஆக்கினை தீர்ப்பில் இல்லை. Because you believed in the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்தீர்கள். Because of the cross. சிலுவையினால். Because of the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். You have eternal life. உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. No condemnation. ஒரு ஆக்கினை தீர்ப்பில்லை. Every dear brother and sister. ஒவ்வொரு சகோதரனே சகோதரியே. All you believers who are listening to me. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா விசுவாசிகளும். You are saved by the blood of Jesus. நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். He who began the good work in you. உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர். He will bring it to pass until the day of our Lord. அவர் நம்முடைய ஆண்டவரின் வருகை மட்டும் அதை முற்றுமுடிய காப்பா. Hallelujah. That is what the word says. அதைத்தான் வார்த்தை சொல்லுகிறது. So it says in Romans 8. ரோமர் 8 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். The law of the spirit of life in Christ Jesus sets me free from the law of sin and death. என்னை பாவம் Romans 8 verse 2. ரோமர் 8:2 வாசிப்போம். In Tamil. Read it. கிறிஸ்து இயேசுவினாலே என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தின் என்று விடுதலை ஆக்கிற்றே. There is a law of the spirit of life. அங்கே ஜீவனுடைய ஒரு பிரமாணம் இருக்கிறது. ஆவியின் பிரமாணம். ஆவியின் பிரமாணம். That is the law that gives us freedom. அதுதான் நமக்கு விடுதலை கொடுக்கிற பிரமாணம். What law are you under now? நீங்கள் எந்த பிரமாணத்தின் கீழ் இப்பொழுது இருக்கிறீர்கள்? Holy spirit law. ஆவியானவருடைய பிரமாணம். Come on, say it out. சொல்லுங்கள ஆவியானவருடைய பிரமாணம். What spirit, what law are you under? நீங்கள் எந்த பிரமாணத்தின் கீழ் இருக்கிறீர்கள்?
வேதங்கள் the law of the spirit of life in Christ Jesus ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் amen amen it sets you free from every other you know bondage மற்ற எல்லா விதமான அடிமைத்தனங்களிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகிறது but this is the thing you know ana idha kavaninga the everybody we are going through a struggle ellarkum or porata irukku what is the struggle enna poratam as we saw last week kadantha varathila paathadhu pola we have our inner man the real inner you is really a saved you இந்த உங்கள் உண்மையான அந்த உள்ளான மனுஷன் ரட்சிக்கப்பட்ட உங்கள் உள்ளான மனுஷன் doesn't want to sin பாவம் செய்ய விரும்புவதில்லை the real you really doesn't want to sin உண்மையான நீங்கள் பாவம் செய்ய விரும்புவதில்லை but you sin ஆனால் பாவம் செய்து விடுகிறோம் and then that's what we saw last week we saw with that all those pictures if you remember கடந்த வாரத்துல அந்த படங்கள் எல்லாம் வைத்து பார்த்தோம் உங்களுக்கு ஞாபகம் so it is no longer I who sins நான் அல்ல பாவம் செய்வது sin which is dwelling in me என்னில் you have that picture can you see it if you can அந்த படம் இருக்குதா பாருங்க போட்டு விடுங்க it's no longer I that sins நான் பாவம் செய்வதில்லை you know last week we were trying to do this and the video got cut கடந்த வாரத்துல இத செய்யும்படியா முயற்சி எடுத்தோம் certain truths I know when the truth is so powerful somehow the law, devil wants to try to cut it off the Sila, truth shouldn't go he's trying to cut it சத்தியங்கள் அவ்வளவு வல்லமை நிறைந்ததாய் புறப்பட்டு வருகிறது அது விடுதலை ஆக்குகிறது அதனால பிசாசு அத விரும்புவதில்ல கட் ஆயிருச்சு வீடியோ லாஸ்ட் வீக் alone I heard at least you know more than 50 people calling and are speaking to me directly about the books study of Romans ரோமர் புத்தகத்தினுடைய இந்த வேத பாடத்தை குறித்து 50 பேராவது எனக்கு தொடர்பு கொண்டு இத குறித்து பேசி கொண்டிருந்தாங்க I am simply amazed எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது because I didn't feel was a very you know the other times like I feel மற்ற நேரங்கள்ல உணர்வது போல நான் அதிகமா உணர்வு கூட அப்படி இல்ல because and I was very you know physically not feeling very well as well நான் శరీర பிரகாரமாக நன்றாகவும் இல்ல but seeing the beauty of how God uses it ஆனால் கர்த்தர் அதை பயன்படுத்துகிறார் in spite of the thing being cut and then it coming again in the second video அது கட்டாயி திரும்ப இன்னொரு வீடியோவா போட்ட பிறகு கூட praise God for his works அவருடைய வார்த்தைகள் அவருடைய கிரியைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம் now we must understand நாம் இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும் we have both these things with us நமக்கு இந்த ரெண்டு காரியங்களும் இருக்கிறது let's read romans 8 and verse 7 ரோமர் 8 7 வாசிப்போம் so it is called the sinful nature in tamil it's called தமிழ்ல மாம்ச சிந்தை in english we call it the sinful nature அது ஆங்கிலத்துல பாவ சுபாவம் சுபாவம் let's read it for the sinful nature is always hostile to god it never did obeys god's laws and it never will எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது verse 8 that's why those who are still under the control of their sinful nature can never please god மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள் now we see this is the genuine problem every believer is facing ஒவ்வொரு விசுவாசிக்கும் இருக்கிற ஒரு உண்மையான பிரச்சனை the sinful nature is still residing அந்த பாவ சுபாவம் அங்கே குடி கொண்டிருக்கிறது and then there is this your real you the inner man you are a saved person you don't want to sin அந்த உள்ளான மனுஷன் உண்மையிலே ரட்சிக்கப்பட்ட அவன் பாவம் செய்ய விரும்புவதும் இல்லை this incident was explained by a person in when I was a small boy நான் ஒரு சிறுவனாக இருக்கும்போது ஒருவர் இதை விவரித்து சொன்னார் we were living in Karigiri hospital நாங்கள் கரிகிரி ஆஸ்பத்திரியில அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தோம் there is a chapel there அங்கே ஒரு chapel இருக்கிறது I don't remember the name of the preacher but I remember the story very well ஆனா அந்த பிரசங்கியார் எனக்கு நினைவில் இல்லை ஆனால் அந்த கதை எனக்கு நினைவில் இருக்கிறது well I remember that he was a very 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 strongly built person அவர் ரொம்ப திடகாத்திரமான ஆளுன்னு மட்டும் எனக்கு நினைவில் இருக்கிறது very tall and very strongly built person that much I remember ரொம்ப உயரமா ரொம்ப திடகாத்திரமா But I remember the story he said. ஆனா அவர் சொன்ன கதை எனக்கு ஞாபகம் இருக்கு. He said there are two dogs within you. உங்களுக்குள்ள இரண்டு நாய்கள் இருக்கிறது. That's how he tried to say it. அவர் அப்படி தான் சொன்னார். One is a good dog. ஒன்று வந்து நல்ல நாய். The other dog is a bad dog. இன்னொரு நாய் கெட்ட நாய். Well, I don't agree fully with the story today, but I want to explain. It's a nice way to at least explain it. நான் இத முழுமையாக நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இந்த கதைக்காக ஒரு நான் உங்களை விளக்குறேன். ஒரு ஓமை போல. ஓமை போல விளக்குறேன். The bad dog always goes and bites people you know it wants to go and kill people it wants to bring blood out of people இந்த கெட்ட நாய் போய் எல்லாரையும் கடிக்கிறது அது ரத்தம் சிந்த வைக்கிறது போய் தொந்தரவு பண்றது இப்படியே இருக்கு this good dog is a very good dog it does only what good things அந்த நல்ல நாய் நல்லது மட்டும் செய்கிறது போது நல்ல காரியங்களை எல்லாம் செய்கிறது how to control this bad dog இப்ப இந்த கெட்ட நாய் எப்படி கண்ட்ரோல் பண்றது don't give it food அதுக்கு உணவே கொடுக்காத don't feed it அதுக்கு சாப்பாடே போடாத instead feed the good dog
dog. அதற்கு பதிலாக நல்ல நாய்க்கு நிறைய சாப்பாடு போடுங்க. Give the good dog enough food. Don't give this dog any food. இந்த கெட்ட நாய்க்கு எதுவுமே போடாதீங்க, நல்ல நாய்க்கு நிறைய போடுங்க. But I thought that's today, you know, just thinking the dog bit only is a bit difficult. இந்த நாய்ன்றது மட்டும் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. So true, we have two natures within us. ஆனா உண்மை என்னன்னா நமக்கு இரண்டு சுபாவங்கள் இருக்குது. Now some people say, I'll give little bit of one biscuit for this bad dog, 5 biscuit for the good dog. அங்க சில பேர் சொல்றாங்க ஒரு பிஸ்கட் கெட்ட நாய்க்கும் 5 பிஸ்கட் நல்ல நாய்க்கும் கொடுத்துறேன். That it won't work like that. அப்படி எல்லாம் வேலை செய்யாது. Don't give the bad dog even half biscuit. அந்த கெட்ட நாய்க்கு அரை பிஸ்கட் கூட போடாதீங்க. Because if you give him the smallest biscuit, அந்த சின்ன பிஸ்கட் நீங்க கொடுத்தா கூட he is ready to bite you. அவன் உங்களையே கடிக்க ஆயத்தமா இருக்கான். The sinful nature is that bad. பாவக்கு சுபாவம் அப்படி கொடுங்க. Starve the bad dog. அந்த கெட்ட நாயை பட்டினி போடுங்க. Starve it. அத பட்டினி போடுங்க. Well, fasting helps in a way actually. ஒரு விதத்துல உபவாசம் இதுக்கு உதவியா இருக்கு. Some days when you are feeling very, you know, physically, let's say lustfully or even emotionally anxious kind of times if you are going through, சில நேரங்கள்ல ரொம்ப பதட்டமான அல்லது இச்சை நிறைந்த உணர்வுகள் இருக்கக்கூடிய காலங்கள் அல்லது ஒரு மாதிரி சிந்தனைகள் தொந்தரவு இருக்கிற காலங்கள்ல take a fast. அங்க உபவாசம் இருங்கள். Go to the presence of God. தேவ பிரசன்னத்திற்கு செல்லுங்கள். Fast and pray for some time. சில நேரம் உபவாசித்து ஜெபிக்க முற்படுங்கள். Within one or two days, ஒன்று அல்லது ரெண்டு நாட்களுக்குள்ளாக you'll see a big change. பெரிய பெரிய மாற்றங்களை பார்ப்பீங்க. Already this bodily thing you have started to fast. ஏற்கனவே சரீர காரியமா நீங்க உபவாசம் இருக்கிறீங்க. And during that fast you are feeding the spirit man. அந்த உபவாச நேரத்துல ஆவிக்குரிய மனுஷனுக்கு உணவு அளிக்கிறீங்க. Reading the word of God, you are praying, you are speaking in tongues. நீங்க வேதத்தை வாசிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, அந்நிய பாஷையில பேசுறீங்க. So therefore then within the 2 days or 3 days you will see such a big change. அந்த 2-3 நாட்களுக்குள்ளாக மிகப்பெரிய மாற்றத்தை உணர்வீங்க. But the problem with many people is, பிரச்சனை நிறைய பேருக்கு என்ன, they will do all the fasting. உபவாசம்லாம் இருந்துருவாங்க. They will 3 days they won't eat. 3 நாள் எதுவும் சாப்பிட மாட்டாங்க. 3 days they will drink good only coffee or tea. 3 நாள் வெறும் காபி டீயே தான் குடிப்பாங்க. Sam P. Chelludhurai once in one short clip I heard him say கடுங்காப்பி உபவாசம். You know that he used to say that. I like that. Sam P. ஒரு முறை இப்படி சொன்னார், கடுங்காப்பி உபவாசம்னு சொல்ல. All that they will be there. அதெல்லாம் பண்றுவாங்க. They will drink nothing but that கடுங்காப்பி, that dark coffee I think. Just the black coffee. வேற ஒண்ணும் குடிக்காம கடுங்காப்பி மட்டும் குடிச்சிட்டு இருப்பாங்க. All that they will do. அதெல்லாம் செய்வாங்க. But they won't feed the inner man. ஆனா உள்ளான மனுஷனுக்கு எதுவுமே. They'll go work. அவங்க வேலைக்கு போவாங்க. They'll go to the mortuary. அப்புறம் மார்ச்சரிக்கு போவாங்க. One of them is sitting here. அங்க ஒருத்தர் இங்க உட்கார்ந்து கூட இருக்கார். During fasting period he'll go to the mortuary. உபவாசத்துல மார்ச்சரி கூட போவாரு. He will go to his friend's house. அங்க நண்பர்களிடத்துல போவாங்க. He will go talk to others. மத்தவங்க கிட்ட எல்லாம் பேசுவாங்க. He will make fun of others. மத்தவங்க எல்லாம் கேலி கிண்டல் பண்ணுவாங்க. Bad dog will think inside. அந்த கெட்ட நாய் உள்ள யோசிச்சிட்டே இருக்கு. Wait, you finish fasting, I'll come to you. இரு இரு உபவாசத்தை முடி, நான் உன்ட வரேன். Because he has not fed the good thing, the spirit man. அந்த உண்மை அந்த உள்ளான மனுஷனுக்கு எதுவுமே போடலையே. How many of you understand what I'm trying to say? I'm trying to be very practical. I know I picked up on a person here. இங்க இருக்கிற ஒருத்தருக்கு மேல போட்டேன். But I'm trying to be, he has been a very good sermon point today. அவர் இன்றைக்கு நல்ல பிரசங்க குறிப்பாய் வந்திருக்கிறார். Yeah, look at this. This is the thing on the screen. இந்த திரையில இருக்குது பாருங்க. Who is going to win? யார் ஜெயிக்க போவது? It both of these reside within you. இந்த ரெண்டுமே உங்களுக்குள்ள இருக்கு. The sinful nature, which is like the corona, you can see that coronavirus kind. That's the sinful nature. அந்த பாவ சுபாவம், அந்த கொரோனா வைரஸ் மாதிரி இருக்குதே அதான் பாவ சுபாவம். அந்த ப்ளூ விச் இஸ் டிக்ளேர்ஸ் ரைச்சஸ்னஸ், அந்த நீதிக்கு அடையாளமா அந்த ப்ளூ இருக்கு பாருங்க, அந்த இருதயம். Who is going to win? இதுல யார் ஜெயிக்க போகுது? Who your feed will win? நீங்க யாருக்கு உணவளிக்கிறீங்களோ அவங்க ஜெயிக்க போறாங்க. Who are you going to feed? நீங்க யாருக்கு உணவளிக்க போறீங்க? Spirit of God will help you. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்யும். If you give importance to the Spirit of God, நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தால், and that's why in Paul, when he writes to Timothy, he says, அதனால் தான் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்கிறார், physical training is of little benefit. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. It's not there is no benefit. அங்க பிரயோஜனமே இல்லை என்று இல்லை. Physical training, சரீர முயற்சி is of little benefit. அது அற்ப
அப்பிரயோஜனம் இல்லை. When you invest in your spirit, ஆனால் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் முதலீடு செய்தால் it gives you return here and in eternal life. அது இங்கேயும் பலன் தருகிறது, பரலோகத்தில் நித்திய ஜீவனிலேயும் பலன் தருகிறது. Maybe you want to say amen. இத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க. So therefore please understand, let's read verse 13 and we'll close. 12 and 13, Romans 8 12 and 13. Therefore dear brothers and sisters, you have no obligation to do what your sinful nature urges you to do. Verse 13. For if you live by its dictates, you will die. That means your spiritual nature will die. Your spiritual man will die. But if you, through the power of the Spirit, put to death the deeds of your sinful nature, you will live. 12, 13 வசனங்கள். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். Have you seen when you walk in the flesh, your spiritual man almost dies? நீங்க பார்க்கறீங்களா, மாம்சத்தில் நீங்கள் நடந்தால் அந்த ஆவிக்குரிய உள்ளான மனுஷன் மரித்து போகிறது போல் இருக்கிறான். Be, you know, shout at someone with full anger, you go and shout at someone. முழு கோபத்துல யாரையாவது போய் கத்தி விடுங்களேன். Make a big scene and come back. நீங்க ஒரு பெரிய காட்சி உருவாக்கிட்டு திரும்பி வாங்களேன். Fight and you holler and you scream and come back. நீங்க போய் சண்டை போட்டு கத்தி ஒரு சண்டையாக்கி வாங்கல. Then you start praying, dear Lord Jesus. அதுக்கு பிறகு ஜெபம் பண்ணுங்க. ஆவி ஆண்டவரே, are you able to pray? ஜெபம் first of all you won't even pray. முதல்ல ஜெபிக்க மாட்டோம். Because the full of flesh is there. ஏன்னா முழுமையா மாம்சம் நிரம்பி இருக்கு. That is exactly what the Lord Paul is mentioning here. அதத்தான் பவுல் இங்கே சொல்கிறார். If you walk in the flesh, நீங்கள் மாம்சத்தில் நடந்தால் your spirit man is going to die. உங்கள் ஆவிக்குரிய மனுஷன் மரித்து போ. It's a spiritual death. அது ஒரு ஆவிக்குரிய மரண நிலை. I am amazed that even this magicians and witch doctors recognize this truth. நீங்க ஆச்சரியமா இருக்கிறது, மந்திரவாதிகள் இந்த பில்லி சூனியம் வைக்கிறவங்க கூட இத புரிஞ்சு கொள்ளுறாங்க. The man who converted from being a witchcraft witch doctor to a believer and a man of God. அந்த மந்திரவாதி ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய மனுஷனா மாறி இருக்கிறாரே. He said in his testimony. அவர் அவருடைய சாட்சியில இத சொல்லி இருக்கிறார். We as witch doctors we know if I get angry I will lose my spiritual power. அவர் சொல்லி இருக்கிறார், நான் கோபப்பட்டால் என்னுடைய அதிகாரத்தை இழக்கிறேன் என்பதை அறிந்திருக்கிறேன். Even those people know that even if you are following a demon, if you get angry you will lose the demon power also. பிசாசு பின்பற்றி பிசாசின் வல்லமை வேண்டும் என்று விரும்புறார்லே, அவர்கள் கோபப்பட்டா கூட அவங்க வல்லமை இழக்கறாங்களாம். Did you see that? உங்களுக்கு பாத்துக்கிறீங்களா? And you thought by getting angry you will get all the power. நீங்க நம்ம யோசித்து கொள்ளுகிறோம், நம்ம வந்து கோபப்பட்டா எல்லா பவர் நம்மளுக்கு வந்துருதுன்னு. ஒண்ணு வராது. We'll pray about this. So therefore, spiritual life is absolutely important. ஆவிக்குரிய வாழ்க்கை மிக மிக முக்கியம். How can we walk in the Spirit? எப்படி நாம் ஆவியில் நடப்பது? How to please the Holy Spirit? எப்படி ஆவியானவரை பிரியப்படுத்துவது? This has to be your life's goal. இதுதான் உங்கள் வாழ்க்கையின் லட்சியமா இருக்க வேண்டும். I don't have to please you. நான் உங்களை பிரியப்படுத்த வேண்டியதே இல்லை. I don't have to please any one of you. இங்க இருக்கிற ஒருத்தரையும் பிரியப்படுத்தணும்னு எனக்கு இல்லை. My primary goal, என்னுடைய மிக முக்கியமான, please the Holy Spirit. ஆவியானவரை பிரியப்படுத்த வேண்டும். Amen. Amen. அவனை வந்து say amen. எத்தனை பேர் ஆமென் சொல்லு? Secondly, இரண்டாவதாக, about the Holy Spirit and in chapter 8. எட்டாம் அதிகாரத்தில் ஆவியானவரை குறித்து இரண்டாவதாக. Life in the Spirit will be the key to overcoming. That's what we saw. முதலாவதாக நாம் பார்த்தோம், ஆவிக்கேற்றபடி வாழ்வதே மேற்கொள்ளுவதின் ரகசியம். Secondly, இரண்டாவதாக, he's called the spirit of adoption. புத்திர சுவிகாரத்தின் ஆவி. Let's turn to Romans 8 verse 15. ரோமர் 8:15. It says, for the spirit you have now received is not a spirit of slavery to put you once more in bondage to fear, but you have received the spirit of adoption, the spirit producing sonship, in which we cry Abba Father. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். None of the Old Testament saints had the courage to call God Father. பழைய ஏற்பாட்டினுடைய எந்த விசுவாசிகளும் ஆண்டவரை பார்த்து அப்பா என்று கூப்பிடுகிற தைரியமே இல்லை. They couldn't call God Father. அவர்கள் ஆண்டவரை பார்த்து அப்பா என்று கூப்பிடுகிற தைரியம் இல்லை. What a great privilege the Lord Jesus has given us. எவ்வளவு பெரிய பாக்கியத்தை இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். Everyone here, இங்க இருக்கும் ஒவ்வொருவரும் can call out to God saying, நாம் ஆண்டவரை பார்த்து கூப்பிடலாம், Father, அப்பா. Come on.
people. கூப்பிடலாமே அப்பா. You know what language is used there? அங்க என்ன மொழி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? The word Abba is used. அப்பா என்ற வார்த்தை. Just we meditated this one word Abba. I remember in a camp many years ago. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த அப்பா என்ற ஒரு வார்த்தையை மட்டும் ஒரு கேம்ப்ல நாம் தியானித்திருக்கிறோம். Caused a great deliverance. மிகப்பெரிய ஒரு விடுதலை உண்டாக்கின. You know what this word Abba is? That's the word Jesus used on the cross as well. Father, forgive them. This is the word Abba is the word if you see the word that root word. இந்த வார்த்தையே தான் இயேசு சிலுவையிலேயும் பயன்படுத்தினார். பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொன்னாரே அந்த பிதாவே என்ற வார்த்தை. The real word for in Hebrew for father is Av. அந்த அப்பா என்ற வார்த்தைக்கு எபிரேய மொழியில உண்மையான வார்த்தை அப்பு. அவ் அந்த ஃபு கூட வரணும். வாய் ஒரு வாய் எனக்கு கூட தான் வரல. How hard is that? எவ்வளவு கஷ்டமா இருக்குது. That is why. அதனால தான் the children won't be able to say it. சிறு பிள்ளைகளுக்கு இது சொல்ல வர. Come on children, do you want to try that? சிறு பிள்ளைங்க சொல்ல விரும்பறீங்களா? They are already saying no. But do you know what the children will call their fathers? ஆனா சிறு பிள்ளைங்க அவங்க அப்பா. Children should actually call their fathers ab. சிறு பிள்ளைகள் உங்க வீட்ல அப்பாவை எப்படி கூப்பிடணும்னா அவ்வுன்னா கூப்பிடு. Now you got it, you see. That's how they should call. அப்படி தான் கூப்பிடணும். But none of the, imagine all the 1-year-old and 2-year-old, how will the mummy teach? Now call your daddy like this. அம்மா எப்படி கத்து தருவாங்க அப்பாவை எப்படி கூப்பிடுமா? I can imagine the present day toddlers. எனக்கு இன்னைக்கு இருக்கிற சிறு பிள்ளைகள் எல்லாம் ஞாபகத்துக்கு வராங்க. I know what they will do. அவங்க என்ன செய்வாங்கன்னு எனக்கு தெரியும். I saw our my sister-in-law's daughter, son. Jerry, his name is. Jerry odaya mogatha paatha. You know what he says? Avan enna solran theriyuma? That's all he would have called his father na. Appadi tha avanga appavu koopturpa. If he was Hebrew. Yeah, the Hebrew arna appadi tha koopturpa. So the children, Hebrew children. Adanal indha Hebrew pullaiga. Literally, I'm taking so much time for this, but understand this. Nera eduthu solra ana vilangikenga. Beauty of this is, that's the beauty. Idhula alage idhu dhaan. That is why little children. Adanal dhaan siru pullaiga. Call their daddy. Avanga thagappan mara eppadi koopduvaanga. Appa! Appa! That is easy for them. Adhu avangalukku romba easy. It won't be like the first word that I pronounced. Na modalla sonna maadhiri idu irukadhu. They'll call abba. Avanga solluvanga abba. If you go to Israel today. Israel ku neenga innikku poninga. Anywhere you can hear the little children abba, they'll be calling out the same. You can understand, hey, I know that word. I've read it in the Bible. Chinna pullainga ellaru solluvanga abba solluvanga. Namakku sollalam. Na enakku indha vaartha theriyume na vedagamathula padichirukkenen. That is the language of a small toddler. Oru kutti chinna pullaiyinudaiya andha moli adu. Jesus use the same language on the cross. Yesu adhe moliye siluvil payanpaduthinaar. He taught us to use the same language today. Indraikku naam idhe moliye payanpaduthumbadiya namak kattru koduthirukkar. Children of God. Vaanga devu pillaiyale. You are his toddler. Naam avarudaiya siru pillaigal. Toddler. Naam avarudaiya siru pillaigal. Call out to him for a moment. Koopiduvom avara. Call out to him for a moment. Daddy, koopidu appa. Just a minute. Oru nimida koopidu appa. My father. Oh, hallelujah. Appa, enappa. Pillakkadaru. Your baby is crying. It's a beautiful song I just heard in the internet. I'm singing and dancing and shouting for the rest of eternity. Hallelujah. C minor kudunga. Nera illa. My father, my father. En appa, en appa. I don't know how your father was. உங்க அப்பா எப்படின்னு எனக்கு தெரியாது. This is the father who taught you to how to call him father. நான் எப்படி அப்பான்னு கூப்பிடணும்னு கத்து கொடுத்த அப்பா இவர். My daddy, your baby is crying. Come on, call out to him for a moment. கூப்பிடுங்களா அவரை. My father, hear the baby. Your baby, that's who you are, dear child of God. You're a baby to him. நாம் அவருடைய சிறு பிள்ளைகள் தேவப்பிள்ளை. You're a toddler in the eyes of God. நாம் தேவனுக்கு முன்பாக சிறு பிள்ளைகள். Baby whom he carries. அவர் நம்மை சுமக்கிற அப்பா. That's what he said in Deuteronomy 1:30. அதைத்தான் யாத்திரை உபாகமம் 1. Father carries him on the shoulders. அவர் தோளின் மேல் சுமக்கிற தகப்பன். சுமப்பத பாத்தா அப்பானு கூப்பிடுவே. Thank you for your presence, O Lord. கொஞ்சுவத
சுவது பாத்தா அப்பான் கூப்பிடுவேன் என்ன ஆற்றுவத அப்பா அப்பா He's the best father ever irukka mega siranda thagappanava mai appaanu koopiduve mai amma he will do right he will do justice avar ungalku neethi seiva appa appaanu koopidu appa This is your father. A father who pleads with you. A father who loves you so much. This is your father, dear brother. Oh, hallelujah. Hallelujah. Thank you, Holy Spirit, you are here. Hallelujah. Let there be a deliverance right now. Hallelujah. Be free in Jesus' name. Call him Father. Appanu koopidu. Hallelujah. Call him Father God. Appanu koopidu. You have the sonship. உங்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது பிள்ளைன்ற உரிமை. How many of you amen want to say amen then aver amen solluvinga and you know what the word is used there inga enna vaartha payanpaduthapattirukku daddy appa the word appa means daddy in a very toddler language andha chinna pilla moliyila sonna daddy maybe your daddy was a drunkard oru vela unga appa kudigara irundha maybe your daddy was not a good person oru vela unga appa nalla nabara irundha your daddy was a weak person ஒருவேளை உங்க அப்பா பலவீனமா இருந்திருக்கலாம் here is a daddy I'm talking about ஆனால் நான் இங்கே ஒரு தகப்பனை குறித்து சொல்கிறேன் he is such a loving father அவர் அவ்வளவு நேசிக்கிற அப்பா I've not seen anybody like him அவரை போல ஒருவரை நீங்க பார்த்ததே இல்லை he is giving everything to you அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுக்கிற அப்பா he will stand by you அவர் உங்கள் சார்பில் நிற்பார் he will speak for you அவர் உங்க பக்கம் நின்னு பேசுவார் hallelujah hallelujah Now, this is the great privilege the new testament believer has everybody here you have this privilege namakku pudhiya erpattu viswasi ovvorukku irukka migapperiya slakiyam now in tamil it's not clear in this 15th verse 15th vasanathula tamil la romba theliva illa because you don't understand putra suvigaram putra suvigaramendradhu nammalku puriyum you know what it means spirit of adoption avadi endral enna thathu edukkum aavi You've been adopted into the family of God, adopted as a child of God. நாம் தேவனுடைய பிள்ளையாக அவருடைய குடும்பத்தில் தத்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். Do you know what the Roman law at that time said? அந்த நேரத்தில் ரோம சட்டம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? Please listen to me for a minute. ஒரு நிமிஷம் என்ன கவனிங்க. That's what Paul means. ஏன்னா அதைத்தான் பவுல் அங்க சொல்லுகிறார். You know what he means? அவர் என்ன அர்த்தத்தில் சொல்றார்? In the Roman law, அந்த ரோம சட்டத்தில் if a father is adopting you, ஒரு தகப்பன் உங்களை தத்தெடுத்த it means அதுக்கு அர்த்தம் you everything from that family your father from that family your wealth from that family your debt from that family is cut off totally உங்களுடைய எல்லா தகப்பன் பழைய தகப்பன் அங்க இருக்கிற கடன் சொத்து எல்லாம் கட் ஆகி விடுகிறது Now you're totally into the new family. இப்பொழுது முழுமையாக ஒரு புதிய குடும்பத்திற்குள் வந்திருக்கிறீர்கள் whatever wealth this father has it belongs to you இவர் இந்த தகப்பனுக்கு இருக்கிற அத்தனை சொத்தும் உங்களுடையது and whatever is the freedom in this family belongs to you இந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை விடுதலையும் உங்களுடையது from the day of your adoption நீங்கள் தத்தெடுக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து you have
nothing to do with the old family. பழைய குடும்பத்தோடு உங்களுக்கு இருக்கிற எந்த ஒரு தொடர்பும் இல்லை. Maybe the old family had debt of debt for 2 crore rupees. ஒருவேளை பழைய குடும்பத்துக்கு 2 கோடி கடன் இருந்திருக்கலாம். Now when you came to this family, ஆனா இந்த குடும்பத்துக்கு வந்த பிறகு you are no longer a debtor. நீங்கள் இனி கடனாளி அல்ல. I want to thank God for this wonder. இதற்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. You are in a new family. நீங்கள் ஒரு புதிய குடும்பத்தில் இருக்கிறீர்கள். Everything from the Father God. பிதாவாகிய தேவனிடத்தில் இருந்து all his inheritance. அவருடைய எல்லா சுதந்திரமும் belongs to the children of God. தேவ பிள்ளைகளுக்கு சொந்தமானது. Shout out my daddy I thank you. கரங்களை உயர்த்தி சத்தம் போட்டு சொல்லுங்க என் தந்தையே என் தந்தையே. Amen. Amen. Can't you see a spirit reacting already? நீங்க ஏற்கனவே உங்க ஆவி மனுஷன்ல ஒரு மாற்றத்தை பார்க்க முடியறதா? No, your spirit is reacting to the Father's voice. உங்களுடைய ஆவி மனுஷன் ஆண்டவருக்கு ரியாக்ட் பண்ணுகிறா. ரியாக்ட்க்கு என்ன வார்த்தை? மறுமொழி கொடுக்கிறது. Yes, that's the word. Your spirit is responding to the Father's voice. உங்க ஆவி மனுஷன் ஆண்டவருடைய சத்தத்துக்கு மறுமொழி கொடுக்கிறான். Why is your spirit reacting? ஏன் உங்களுடைய ஆவி மனுஷன் Why is it responding to the voice of the Father? ஏன் தகப்பனுடைய அந்த வார்த்தைக்கு அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது? You might think we both are standing here to preach. நீங்க நினைக்கலாம் நாங்க பிரசங்கம் பண்ணுவதற்கு இருக்கிறோம் என்று. We both are standing here. நாங்க ரெண்டு பேரும் இங்க நின்று கொண்டிருக்கிறோம். No, it's the Lord's voice that is coming towards you. I can understand that. இல்ல இல்ல கர்த்தருடைய சத்தம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அப்பா என்று உங்க இருதயத்திலிருந்து அந்த சத்தம் வந்துகிட்டு இருக்கிறது எனக்கு தெரியும். அவரிடத்தில் சத்தம் போட்டு உங்க ஆவி எங்களிடத்தில் அல்ல. Why are you shouting out and responding to him? ஏன் அவரிடத்தில் சத்தம் போட்டு சொல்ல விரும்புகிறீர்கள்? Because you are a child. ஏன் என்றால் நீங்கள் அவருடைய பிள்ளை. You are his child. நீங்கள் அவருடைய பிள்ளை. Oh, let me tell you again, you are his child. நான் மறுபடியும் சொல்லட்டும், நீங்கள் அவருடைய பிள்ளை. That is why your spirit is responding back. அதனால் தான் உங்கள் ஆவி மனுஷன் மறுமொழி கொடுக்கிறார். How many of you can say my spirit is responding? எத்தனை பேர் சொல்ல முடியும் என் ஆவி மனுஷன் மறுமொழி கொடுக்கிறது? Why is it responding? ஏன் அப்படி மறுமொழி கொடுக்கிறது? Because you are his precious child. ஏனென்றால் நீங்கள் அவருக்கு ரொம்ப பிரியமான பிள்ளை. See the next verse, you will understand. அடுத்த வசனத்தை கவனிங்க. Romans 8:16. Romans 8:16. The spirit himself thus testifies together with our own spirit, assuring us that we are children of God. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். That's what the Holy Ghost does. அதை தான் ஆவியானவர் செய்கிறார். He is in his church. அவர் தம்முடைய சபையில் இருக்கிறார். What is he doing right now? அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? He is coming next to you and saying. அவர் உங்க அருகில வந்து நின்னு he is saying. அவர் சொல்கிறார். You are my child. நீ என் பிள்ளைன்னு சொல்றார். You are my child. நீ என் பிள்ளைன்னு சொல்றார். You are my child. நீ என் பிள்ளைன்னு சொல்றார். Come on, give him hallelujah. People of God, give him thanks. This is what the Holy Spirit does. சைத்தான் ஆவியானவர் செய்கிறார். Says it to your spirit. உங்க ஆவிய பார்த்து சொல்றார். He says it to your spirit. உங்க ஆவிய பார்த்து சொல்றார். You are my child. நீ என்னுடைய பிள்ளை. Hallelujah. Thank you Lord. Come on, one more time. நன்றி அப்பா. Respond பண்ணுங்க. ஒரு நிமிடம் அப்பா பார்த்து. அப்பா சொல்லுங்க. Thank you Lord. Thank you அப்பா. Thank you அப்பா. Hallelujah. We are his children. Oh Ramadana Malarana. Great are you. En thagappane hallelujah 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 lidananananananananash deeramananananan. Something is happening here already. Erkadave edho ondru nadandu kondirukku. All fear is gone. பயங்கள் எல்லாம் விலகி இருக்கு. Because that is what is holding you back. அதுதான் உங்களை பின்னாக பிடித்துக்கொண்டிருக்கிறது. There is no spirit of fear anymore. இனி பயம் இல்லை. That's the spirit of bondage. அது அடிமைத்தனத்தின் ஆவி. Only slaves will have that fear. அந்த அடிமைகளுக்கு மட்டும்தான் அந்த பயம் இருக்கும். Only a slave will come trembling before the master. அடிமை தான் எஜமானுக்கு முன்னால நடுங்கி கொண்டு வருவான். Lord today says. ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார். You are my child. நீ என் பிள்ளை. Come boldly to the throne of grace. தைரியமா கிருபாசன தண்டையில் அப்பா உம்மகன்னா.
அப்பா அப்பா உம்மகன் நான் உம்மகள் நான் என் மணிதானே அப்பா Holy Spirit, minister to your people right now. Holy Spirit, minister to them. Just call out him wherever you are. Magan naan engirundhalo pilla vandirukrepa pilla vandirukra pilla vandirukrepa appa appa magan naan umagalla. Thank you, Holy Spirit, you are here. You bless your people with your word. Hallelujah. Hallelujah. Amen. I know children will respond to the father. பிள்ளைகள் கர்த்தருக்கு மறுமொழி கொடுப்பாங்க. This is the sign that you are a child of God. இதுதான் நீங்க தேவ பிள்ளைன்றதுக்கு அடையாளம். If the devil is asking you, பிசாசு உங்களை கேக்குறானா, are you a child of God? நீ தேவ பிள்ளையான்னு கேக்குறானா, you can say, look at my spirit now. இவங்க சொல்லுங்க, என் ஆவிய பார்த்து சொல்லு. To this voice, இந்த சத்தத்துக்கு, did you see how your spirit is reacting? உங்க ஆவி மனுஷன் எப்படி react பண்றா பாத்தீங்க. Children will react to the father's voice. சின்ன பிள்ளைங்க அப்பா சத்தத்துக்கு செவி கொடுப்பாங்க. The moment they hear the voice of the father, அந்த அப்பா சத்தம் கேட்ட உடனே, doesn't matter where the father is, அப்பா எங்க இருக்கிறாருன்றது, sound of the father, அப்பா சத்தம். Hallelujah. Hallelujah. Let's praise his name. அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். But that's not the end of the story. ஆனா அதோட கதை முடியல. You all have questions now. இப்போ எல்லாருக்கும் கேள்வி. Everything is nice, pastor. You're saying I'm a child. எல்லாம் நல்லா இருக்கு பாஸ்டர், நான் பிள்ளை. But why so much problems? ஆனா ஏன் இவ்வளவு பிரச்சனை? Let's read the next verse. அடுத்த வசனத்தை வாசி. Come on. Verse 17. 17th. And since we are his children, we are his heirs. And in fact, together with Christ, we are heirs of God's glory. But if we are to share his glory, we must also share his suffering. சேர்ந்து வாசிப்போம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். Amen. Amen. Yes, we are children of God. ஆம், நாம் தேவனுடைய பிள்ளைகள். So just like Christ suffered and was glorified, கிறிஸ்து பாடுபட்டு மகிமை அடைந்தது போல, we are going through sufferings. நமக்கும் பாடுகள் இருக்கிறது. Different types of sufferings in lives. பல விதமான பாடுகள் நமக்கு இருக்கிறது. What the Bible says, isn't it? It is not one kind of suffering. ஒரே விதமான பாடுகள் இல்ல. It will be different kinds of sufferings. பல விதமான பாடுகள் நமக்கு இருக்கு. Then there is a glory. ஆனால் அதுல ஒரு மகிமை இருக்கு. We are heirs together. நாம் எல்லாரும் சுதந்திரராய் இருக்கிறோம். Amen. Amen. This voice which you responded to, நீங்கள் மறுமொழி கொடுத்த அந்த சத்தம, is the voice you will hear when he comes back also. அவர் திரும்ப வரும்பொழுதும் நாம் கேட்க போகிறோம். It's also going to be the voice of the archangel. அந்த பிரதான தூதனுடைய சத்தமாகவும் இருக்கும். You are going to hear it. அதை நாம் கேட்க போகிறோம். You responded now. இப்பொழுது நாம் மறுமொழி கொடுத்தோம். Because you are a child of God. ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய பிள்ளை. You will respond when he comes back. அவர் திரும்ப வரும்பொழுதும் நாம் மறுமொழி கொடுப்போம். How many want to say amen? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? In the process, நிகழ்வின் நடுவில் what is God doing? கர்த்தர் என்ன செய்கிறார்? He is making, see, he has adopted us into the family, into his, as his child. நம்மை அவர் தன்னுடைய பிள்ளையாக தத்தெடுத்திருக்கிறார். So now he is making us as a copy of his son Jesus. அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவைப் போல நம்மை அப்படியே மாற்றுகிறார். 29 verse 29, you are a xerox copy or photocopy of Jesus Christ. That's what you are being transformed into. இயேசு கிறிஸ்துவை போல ஒரு xerox காப்பியை போல கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். See what verse 29 is. 29th வசனம் என்ன பாருங்க. For those whom he foreknew, he also destined from the beginning to be molded into the image of his son, that he might become the firstborn among many brethren. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு என்ன பண்ணார், அவங்களை அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு
முன் குறித்திருக்கிறார். So what is his plan towards you? உங்களை குறித்து தேவ திட்டம் என்ன? To make me like Jesus. என்னை இயேசுவை போல மாற்றுவது. Any day you ask what is God's plan for me? எந்த நாள்ல நீங்க கேட்டீங்களா என்னை குறித்து தேவ திட்டம் என்ன? This is God's plan for me. இதுதான் தேவ திட்டம். What is God's plan for me? எனக்கு தேவ திட்டம் என்ன? To make me like Jesus. என்னை இயேசுவை போல் மாற்றுவது. அப்படியே வந்து say amen. இத்தனை பேர் amen சொல்லுவீங்க. Hallelujah. Hallelujah. This is God's plan for everyone here. இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவ திட்டம் இதுதான். Thirdly, மூன்றாவது in Romans chapter 8, ரோமர் 8 ஆம் அதிகாரம். The Holy Spirit or the Spirit helps us in our weaknesses. ஆவியானவரும் நம்மளது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். I want to say amen to that. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? The Spirit helps us in our weaknesses. ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். We are seeing how the Holy Spirit is helping us in different areas. எப்படி பல விதங்கள்ல ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார் என்று பார்க்கிறோம். Romans 8:26 it says. ரோமர் 8:26 சொல்கிறது. So too the Holy Spirit comes to our aid and bears up in our weakness, for we do not know what prayer to offer nor how to offer it worthily as we ought, but the Spirit himself goes to meet our supplication and pleads in our behalf with unspeakable yearnings and groanings too deep for utterance. Andabadiye aaviyanavarum நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். Helps us in our weakness. ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில் உதவி செய்கிறார். What is our biggest weakness? நம்முடைய பெரிய பலவீனம் என்ன? What is the weakness here? இங்க என்ன பலவீனம்? Prayer weakness. ஜெப பலவீனம். Prayer weakness is the biggest weakness. ஜெப பலவீனம் தான் இருப்பதிலே பெரிய பலவீனம். So who will help you in your prayer weakness? உங்க ஜெப பலவீனத்துல யார் உங்களுக்கு உதவியா இருப்பது? என்னால ஜெபிக்கவே முடியல. I'm not able to pray, pastor. என்னால ஜெபிக்கவே முடியல, pastor. I'm trying to pray. No, I'm not able to pray. நான் ஜெபிக்க முயற்சி செய்றேன், ஜெபிக்க முடியல. Who should you ask? நீங்க யாரை கேட்கணும்? பாஸ்டர் ஆர் ஹோலி ஸ்பிரிட்? பாஸ்டரையா பரிசுத்த ஆவியானவரையா? Come on, let's ask the Holy Spirit. ஆவியானவரை கேட்போம். ஹோலி ஸ்பிரிட், ஆவியானவரே, please help me to pray. தயவு செய்து ஜெபிக்க எனக்கு உதவி செய்யுங்க. Lead me in prayer. என்ன ஜெபத்துல நடத்துங்க. Lead me into that realm of prayer. அந்த ஜெப எல்லைகளுக்குள்ள என்ன நடத்துங்க. There is where அங்கே தான் he will speak. அவர் பேசுவார். And it is written அங்கே சொல்லப்பட்டிருக்கு, he will use your mouth to utter groanings which are too deep for utterance. அவர் நம்முடைய நாவை பயன்படுத்தி நம் வாக்குக்கு அடங்காத வேண்டுதல்களை செய்வார். It's great, you know, when you walk with the Holy Spirit you will go through this experience. ஆவியானவரோடு நாம் நடக்கும்போது இப்படிப்பட்ட அனுபவங்களை நமக்கு தருவார். There will be times in your life. உங்கள் வாழ்க்கையில் சில நாட்கள் நேரங்கள் இருக்கும். Holy Spirit will take over your prayer life. ஆவியானவர் உங்கள் ஜெப வாழ்க்கையை தன்னிடத்தில் எடுத்துக்கொள்வார். And you will see how you're uttering with groaning like that. அந்த பெருமூச்சுகளோடு ஜெபிக்கிறதை நீங்க பார்ப்பீங்க. You want to say amen to that. Amen சொல்லு. Hallelujah. Hallelujah. He will help us in our weakness. நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்வார். You want to say, look at your neighbor and say, God will help you. உங்க அருகில பாஸ் சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். Hallelujah. Hallelujah. Romans 8:18 says, ரோமர் 8:18 சொல்லுது, what we suffer now is nothing compared to the glory he will reveal to us later. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். Amen. Amen. There is going to be a glory that is coming. ஒரு மகிமை வர இருக்கிறது. So in these times of suffering and weaknesses, இந்த பாடுகள் இந்த பலவீனத்தின் நடுவுல the Holy Spirit will help us. ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். He will say, அவர் சொல்லுவார், there is a coming glory for you. உனக்கென ஒரு மகிமை வர இருக்கிறது. You know, when do we get really discouraged? நமக்கு எப்ப சோர்வு வரும் சொல்லுங்க? Too much problems. ரொம்ப பிரச்சனை. Can't handle it anymore. இதுக்கு மேல சமாளிக்க முடியல. Do you know how many times I've heard this in this church? இந்த சபையில எத்தனை முறை நான் இத கேட்டிருக்கேன். Cannot handle it anymore. இதுக்கு மேல என்னால சமாளிக்க முடியாது. தாங்க முடியாது. தாங்க முடியாது. This is it pastor. இவ்வளவுதான் பாஸ்டர். But you are still here. ஆனா இன்னும் இருக்கீங்களேங்க? You are still in the church. இன்னும் சபையில இருக்கீங்களே? Why? Yeah. Not because of pastor. பாஸ்டர் நல்ல இல்ல. Holy Spirit has helped you. ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். He has been with you. அவர் உங்க கூட இருந்திருக்கிறார். He has been with you through that weakness, through suffering, through all the pain that you went. அவர் உங்கள் பலவீனத்தின் நடுவுல, உங்களுடைய இயலாமை நடுவுல, உங்க வலியின் நடுவுல இருந்திருக்கிறார். I'm not saying your weakness or your problem was a small problem. உங்க பிரச்சனை சின்ன பிரச்சனைன்னு நான் சொல்லலங்க.
சொன்னாங்க. It was a big problem. அது பெரிய பிரச்சனை தான். Some of you it was a small problem. சில பேருக்கு சின்ன பிரச்சனை. And some of you it was a very very big problem. சில பேருக்கு ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனை. The beauty of this is ஆனா இதுல இருக்கிற அழகு என்ன? Through every problem, suffering and pain. அந்த நெருக்கிற அத்தனை பிரச்சனை போராட்ட வலியின் நடுவுல He has helped you. அவர் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். He will help you. அவர் நிச்சயம் உதவி செய்வார். This is the spirit of God. இவர்தான் பரிசுத்த ஆவியானவர். And you know what he will remind you? அவர் உங்களுக்கு என்ன நினைப்பூட்டுவார் தெரியுங்களா? There is a glory coming. ஒரு மகிமை வர இருக்கிறது. There is a glory coming. ஒரு மகிமை வர இருக்கிறது. Glory, glory, hallelujah. Glory, glory, hallelujah. Glory, glory, hallelujah. His truth is marching on. Come on, sing it out. Glory, glory, hallelujah. Sing glory, glory, hallelujah. Glory, glory, hallelujah. His truth is marching on. Don't have time now. In this world, இந்த உலகத்திலே we have problems. நமக்கு பிரச்சனைகள் உண்டு. We have struggled. நமக்கு போராட்டங்கள் உண்டு. Our Lord and Savior promised that. நம்முடைய ஆண்டவர் இரட்சகரும் இதை நமக்கு வாக்களித்திருக்கிறார். He said, in this world you will have tribulation. நம் இந்த உலகத்திலே உங்களுக்கு போராட்டம் உண்டு. உபத்திரவம் உண்டு. He said, you will have tribulation. உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று சொன்னார். But be of good cheer. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். For I have overcome this world, he said. ஏனெனில் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அவரே அதை சொல்லி இருக்கிறார். He will be with us, the Holy Spirit. That's why he said, I'm leaving the Holy Spirit. And same John chapter 14, he said that. அதே யோவான் 14 அதிகாரத்தில் நான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கூட இருப்பார் என்று சொல்லி இருக்கிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். Through the struggle, அந்த போராட்டத்தின் நடுவில், Through the pain, அந்த வலி நடுவில, Through the suffering, அந்த உபத்திரவத்தின் நடுவில, Holy Spirit will come and tell you. ஆவியானவர் வந்து சொல்வார். There is glory. ஒரு மகிமை இருக்கு. There is coming glory. மகிமை வர இருக்கிறது. There is a great glory coming. அது ஒரு மிகப்பெரிய மகிமை வர காத்திருக்கிறது. Now that's when we receive all those promises, isn't it? அப்பதான் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்கிறோம் இல்லையா? And your spirit is refreshed. அதுக்கு பிறகு ஆவி புத்துணர்ச்சி அடைகிறது. Again I say, what God gave you all this promise, nothing is happening. அதுக்கு பிறகு என்ன ஆண்டவர் இவ்வளவு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு ஒண்ணு நடக்கல. Again next time we'll come again. அதுக்கு அப்புறம் திரும்பவும் வருவோம். Some of you have been receiving only promise. சில பேருக்கு வெறும் வாக்குத்தத்தம் தான் வந்துட்டு இருக்கு. Nothing is happening. ஒண்ணும் நடக்கல பாஸ்டர். Holy Spirit is again coming today and saying, ஆவியானவர் இன்றைக்கு திரும்ப வந்து சொல்றார். Glory, glory, hallelujah. Sing glory, glory, hallelujah. Glory, glory, hallelujah. His truth is marching by. Marching on one more time. Glory, thank you, glory, hallelujah. You are here. Glory, glory, hallelujah. Glory, glory, hallelujah. His truth is marching on. Are you faint? நீங்கள் பலவீனப்பட்டிருக்கிறீர்கள். எலியாஜா, எலியாவே, do you feel very discouraged? மிகவும் சோர்ந்து போய் இருக்கிறாயோ? Are you under a broom tree? நீ சூரை செடியின் கீழ் இருக்கிறாயோ? You feel dejected and rejected? நீ தள்ளப்பட்டு மனமுடைந்து இருக்கிறாயோ? You don't want to live anymore? நீ வாழ வேண்டாம் என்று விரும்புகிறாயோ? The Lord says, ஆண்டவர் சொல்லுகிறார், there is much more distance for you to go. நீ செல்ல வேண்டிய தூரம் இன்னும் வெகு தூரம். You are going to go. நீ போக போகிறாய். You will run ahead the chariots. அந்த ரதம் உங்களுக்கு முன்பாக ஓடப் போகிறாய். You will still run, Elijah. நீ இன்னும் பிரயாணிப்பாய், எலியா. The Jordan will split before you, Elijah. உனக்கு முன்பாக யோர்தான் பிளக்கும், எலியா. Elijah. எலியா. My power is still with you. என் வல்லமை இன்னும் உன்னோடு கூட இருக்கிறது. Jordan will split before you. உனக்கு முன்பாக யோர்தான் பிளக்கும். You still have to anoint Elisha. இன்னும் நீ எலிசாவை நீ அபிஷேகம் பண்ண இருக்கிறாய். You will still have to form many prophets. அநேக தீர்க்கதரிசிகளை உருவாக்க வேண்டும். You are my servant, Elijah. நீ என்னுடைய ஊழியன், எலியா. Thank you, Holy Spirit. He is here in the midst of his people. அவர் தம்முடைய ஜனத்தின் நடுவில் இருக்கிறார். He is here. அவர் நம் நடுவில் இருக்கிறார். Thank you, Holy Spirit. Hallelujah. You know something?
உங்களுக்கு ஒன்று தெரியுமா? It is not only we who are yearning that these promises will come to pass. இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும் என்று நாம் ஏக்கத்தோடு காத்திருக்கிறது. You think only you are yearning? நீங்க நினைக்கிறீங்களா நீங்க மட்டும் தான் ஏங்கிட்டு இருக்கீங்க? See what Romans 8:21 is saying. ரோமர் 8:21 என்ன சொல்லுகிறது பாருங்க. It is saying that the nature creation itself will be set free from its bondage, decay, corruption into the glorious freedom of God's children. அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல கீழ்ப்படுத்தினவராலே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. Verse 22 says. 22வது வசனம் சொல்லுது. We know the whole creation has been mourning together in the pains of labor until now. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. What is it mourning for? அது எதற்காக ஏங்குகிறது? It wants to be renewed. அது புதுப்பிக்கப்பட ஏங்குகிறது. It wants to be renewed. அது புதுப்பிக்கப்பட ஏங்குகிறது. Dear child of God. பிரியமான தேவ பிள்ளையே. The whole creation is mourning and groaning. சர்வ சிருஷ்டியும் ஏங்கி தவிக்கிறது. Hallelujah. Hallelujah. There will come a day when the Lord will renew the whole creation as well. ஒரு நாள் வரும் கர்த்தர் முழு படைப்பையும் புதிதாய் மாற்றுவார். You can read how it will be in Isaiah chapter 11. ஏசாயா 11லே அது எப்படி இருக்கும் என்று நீங்கள் வாசிக்கலாம். From 6 onwards you can read later. ஆறாம் வசனத்திலிருந்து பிறகு நீங்கள் வாசித்து பார்க்கலாம். That's where you'll say the lion and the wolf will and the lamb will lay side by side. அங்கே சிங்கமும் ஆட்டுக்குட்டியும் அருகில் அருகில் படுத்திருக்கும். That kind of creation restoration is going to happen. அப்படி ஒரு மீண்டுமாக புதுப்பிக்கப்படுதல் உண்டாயிருக்கும். ஆமென். ஆமென். Fourthly and finally. நான்காவதாக. I'm skipping a lot of things. We don't have time. நேரம் இல்லாதால் நான் வேகமாய் போக விரும்புகிறேன். Finally. கடைசியாக. Declarations of a spirit-led person. ஒரு ஆவியினால் நடத்தப்படுகிற மனுஷனுடைய அறிக்கைகள். Hallelujah. Hallelujah. From Romans 8 verse 31 onwards. ரோமர் 8:31 முதல். Powerful, powerful declarations. Mega, mega, vallamayana arikkaigal. You know what does declaration mean? Arikkai endral enna? That you openly say it out. Neenga satham pottu adai arivippadu. We are going to do it in a minute. Naam ippozhudhu oru nimidathil idai seiya pogurom. Firstly, he starts with questions as declarations. Mudhalavadhaga kelvigalai arikkaiyaga sollugirar. Kelvi kettu arikkidrar. Kelvi kettu arikkidrar. And then he goes on to give the final declaration. அதற்கு பிறகு முடிவ ஒரு அறிக்கை இடுகிறார். So let's ask the first question. முதல் கேள்வியை கேளுங்க. Come on, let's ask it together. I'll read the English afterwards. You please read it with pastor. What then shall we say to all this? If God is for us, who can be against us? சேர்ந்து வாசிப்போம். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? Oh yes. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? Amen. Amen. Come on, how many of you can say amen to that? எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? Could it be the devil? அது பிசாசா? Could it be these worldly people? ஒரு உலக மனுஷர்களா இருப்பாங்களா? If God be for us, கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? Can you shout it out 2 times? ரெண்டு முறை சத்தம் போட்டு சொல்லுங்க. So that your spirit hears it. உங்க ஆவிக்கு அது கேட்கட்டும். Come on, hear it. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தா நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? Hallelujah. Hallelujah. Recently in YouTube I heard this there is a short thing, one of the shorts. சமீபத்தில் யூடியூப்ல ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தேன். I don't know if I'm doing the right thing now. இப்போ சரியா காரணமா தெரியல. But I one of the things I saw. ஆனா நான் பார்த்ததுல ஒரு காரியம். It's called I declare. அது நான் அறிக்கையிடுகிறேன் என்ற காரியம். ஆப்பிள் ஃபோன் கைண்ட் ஆஃப் ஐ டிக்ளேர், யூ நோ தட் கைண்ட் ஆஃப் திங் ஹி யூசஸ். ஐ டிக்ளேர், ஐ டிக்ளேர் என்ற அந்த காரியம். Not sure I like that pastor very much, but he has declared. It's a nice declaration. எனக்கு அந்த பாஸ்டர் ரொம்ப பிடிக்கலனாலும் அவர் சொன்னது அதை ரொம்ப பிடிக்கும்னு நான் சொல்ல முடியாது. அப்படி சொல்றேன். வார்த்தையில அந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். I cannot say I like him very much. எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல முடியாது. Which means I like him but not fully kind of, you know, பிடிக்கும். ஆனா எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு நான் அமைதியாவே இருந்திருக்கலாம் போல. But he has gone with this saying, I declare என்று சொல்லுகிறார். And he is declaring every day. அவர் ஒவ்வொரு நாளும் அறிக்கை. Very good in a way. But not as he does, but if you declare these words every day, I'll be very happy. தென்னந்தோறும் இப்படி நீங்க அறிக்கைட்டா மிக மிக ஆசீர்வாதம். If God be for us, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? Second question. இரண்டாவது கேள்வி. Verse 32. 32. He who did not withhold or spare his own son but gave him up for us all, will he not also with him freely and graciously give us all other things? தம்முடைய சொந்த குமாரன் என்று வாசிங்க. பாராமல்
நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? கடைசி வார்த்தை மட்டும் தமிழ்ல கொஞ்சம் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? மற்ற எல்லாவற்றையும் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? One more time. அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? He will provide for me. அவர் என்னை எனக்கு வேண்டியதெல்லாம் செய்வார். He will provide for me. அவர் என் தேவைகளை சந்திப்பார். He will provide everything I need. எனக்கு வேண்டிய அத்தனை தேவைகளையும் சந்திப்பார். Amen. 33. Third question. 33. மூன்றாவது கேள்வி. Who shall bring any charge against God, God's elect? It is God who justifies. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். Who is this person, God's elect? இந்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் யார்? Can you see that person somewhere, maybe out there, outside the building? Or எங்கன பில்டிங் வெளிய நின்னுகிறங்களா பாருங்க. Maybe this person, you know. ஒருவேளை இவர் மாத்திரமா தான் இருக்கும். Come on, touch yourself and say, God's elect. நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டேன். Please touch yourself and say, I am God's elect. சொல்லுங்க, நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டேன். Paul is writing about me. பவுல் என்னை பற்றி எழுதுகிறார். Come on, say it please. தயவு செய்து சொல்லுங்க, பவுல் என்னை பற்றி எழுதுகிறார். You are selected, elected by the Lord. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். And now he says. இப்ப சொல்லுகிறார். Come on, say it. சேர்ந்து சொல்லுவோம். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். Who is the main accuser of the brethren? அந்த சகோதரர் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? So this verse, actually you should speak to one person and one person alone. Who is that? இந்த வசனத்தை ஒருத்தன் கிட்ட நல்லா சொல்லணும். யார் அந்த ஒருத்தன்? Pisas. He is the main accuser of the brethren. அவன் தான் சகோதரர் மேல குற்றம் சாட்டுகிறவன். He'll come into your brain. He'll come into your mind. He'll talk all nonsense. He'll say, you're not good, you're not good. And that's when you should say, hey, who shall bring any charge against God's elect? உங்கள் தலைக்குள்ள வந்து பிசாசு வந்து போட்டு கத்திக்கிட்டே இருப்பான், நீ சரியில்லை சரியில்லை. நீங்க சொல்லணும், நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். என் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? 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 அதுக்கப்புறம் பிறகு then he says, it is God who justifies. தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். Who has made me a righteous man? என்னை நீதிமான் ஆக்கினது யார்? It is God who justifies. ஆண்டவர் என்னை நீதிமான் ஆக்கி இருக்கிறார். He is the judge. அவரே நீதிபதி. He has said, I am righteous. அவர் சொல்லி இருக்கிறார், நான் நீதிமான் என்று. He has made me righteous. அவர் என்னை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். Oh, amen. Amen. Glory, glory, hallelujah. Glory, glory, hallelujah. Glory, glory, hallelujah. His truth is marching on. Verse 35. 35th verse. That's the final question. அது கடைசி கேள்வி. What a strong question. எவ்வளவு ஒரு ஆழமான கேள்வி. Who shall ever separate us from Christ's love? Shall suffering and affliction and tribulation or calamity and distress or persecution or hunger or destitution or peril or sword? சேர்ந்து வாசிப்போம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, glory, glory, hallelujah. Hallelujah, glory, glory, hallelujah, His truth is marching on. I just want to sing glory, glory, hallelujah, glory, glory, hallelujah, glory, glory, hallelujah, His truth is marching on. Verse 37. 37th vasana. Fantastic. Now questions are over. இப்பொழுது கேள்விகள் எல்லாம் முடிந்தது. You know, first four questions. In Tamil, they'll say, I'll ask you four questions. தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, நாலு கேள்வி கேட்கணும். Exactly, he's done that. கரெக்டா செய்திருக்கிறார். He's done four questions. அவர் நாலு கேள்வி கேட்டிருக்கிறார். After the fourth question. நாலு கேள்விக்கு பிறகு. Declaration only. அறிக்கையிட்டு இருக்கிறார். Just declaration. அறிக்கையிட்டு இருக்கிறார். 37th verse, after the fourth question. அந்த நாலு கேள்விக்கு பிறகு 37th vasanam. You know what he's saying?
என்ன சொல்கிறார்? Amid all these things we are more than conquerors and gain a surpassing victory through him who loved us. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. Amen. Hallelujah. Hallelujah. I want to sing that again. I'm just now captivated by that song. The paadal innoru mura paadanum virumbugiren. We have to finish. Ana mudikkana. Verse 38. 38th verse. We are going to finish by reading this. Idha vaasithu mudikka porom. This is the victory shout or victory proclamation of this passage. Indha pagudiyile jeyathai appadiye arikkaiyaga vidugiradhai paarkarom. Vetri mulakkam. Vetri mulakkam. Jayadhoni. Jayadhoni. The devil doesn't want to listen to this at all. இத கேட்க பிசாசு விரும்பவே மாட்டான். Because you know what it says? ஏனென்றால் அது என்ன சொல்கிறது? Final victory God's people. கடைசி வெற்றி ஜெயம் தேவ பிள்ளைகளுக்கு. Any principality can come. எந்த துரைத்தனங்கள் ஆனாலும் வரலாம். Any devil can come. எந்த பிசாசுனா வரலாம். Any man can come. எந்த மனுஷனா வரலாம். Created being whatever being. அது சிருஷ்டிக்கப்பட்டதோ சிருஷ்டிக்கப்படாதோ. Nothing can separate me from the love of Christ. ஏதோ என்ன love of God which is in Christ. என்ன பிரிக்கவே முடியாது. Let's read it. சேர்ந்து வாசிப்போம். For I am persuaded that neither life neither death nor life nor angels nor principalities nor powers nor things present nor things to come nor height nor depth nor any created thing shall be able to separate us from the love of God which is in Christ Jesus our Lord. சேந்து வாசிப்போம். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வருங்காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். That's the word. I am persuaded. நான் நிச்சயித்திருக்கிறேன். Can you say three times? மூன்று முறை சொல்லுவோமா? I am persuaded. நான் நிச்சயித்திருக்கிறேன். I am persuaded. நான் நிச்சயித்திருக்கிறேன். I am persuaded. நான் நிச்சயித்திருக்கிறேன். Nothing shall separate me from the love of God. தேவனுடைய அன்பிலிருந்து பிரிப்பதில்லை. Nothing shall separate me. எதுவும் என்னை பிரிப்பதில்லை. Oh hallelujah. Hallelujah. Sing glory, glory, hallelujah. Glory, glory, hallelujah. Glory, glory, hallelujah. His truth is marching on. Sing glory, glory, hallelujah. Glory, glory, hallelujah. Glory, glory, hallelujah. His truth is marching on. Hallelujah. கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பாஷைகளை பெற்றவங்க அந்நிய பாஷையில் கத்தரை உயர்த்துவோம். ஹாலேலூயா ஹாலேலூயா. அம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹாலேலூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை உயிர்ப்பிக்கிறவரே. ஓ நான் 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 என்ற அந்த நிர்பந்தத்திலிருந்து மரண சரீரத்திலிருந்து விடுதலை ஆக்கினவரே. இன்றைக்கு உம்முடைய விடுதலை ஆவியின்படி நடக்கிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு உண்டாகும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹாலேலூயா. ஓ ரபா அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகார ஆவிய கொடுத்திருக்கிறவரே உம்முடைய பிள்ளைகளாய் எழும்ப செய்யோ. உமக்கு ஸ்தோத்திரம். பலவீனங்களிலே பலனாய் ஆண்டவரே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறவ ஜப பலவீனங்களை மாற்றி போடும் கர்த்தாவே. உம்முடைய அன்பிலிருந்து எங்களை பிரிப்பவன் யார் என்று அறிக்கையிட்டு அறிக்கையிட்டு ஜெயம் எடுக்க உம்முடைய பிள்ளைகளுக்கு வர இருக்கிற அந்த மகிமைக்கா ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி சொல்லு. எனக்கென ஒரு மகிமையை காத்திருக்கிறது. அதுக்காக இன்றைக்கு கடந்து போகிற அந்த பாடுகளின் வழியை நடந்து போகும்போது ஒரு புது பலன் நிரப்புவதாக, ஒரு புது பலனங்களை நிரப்புவதாக. ஹாலேலூயா. அம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இங்கிருந்து போகும்போது ஜெயத்தோடும் வெற்றியோடும் நீர் அனுப்புகிற பலத்தோடும் நாங்கள் கடந்து செல்ல உதவி செய்யும். நசரேனாகி இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா குழப்பங்களை நீர் அகற்றி இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா மகிமை எல்லா கணம் துதி உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் எங்களை நேசித்து எங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப உம்முடைய வார்த்தையிலிருந்து நீர் கற்றுக் கொடுக்கிற மேலான சத்தியங்களுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா.
உண்மையா வாழ உதவி செய்ய. எல்லா மகிமை கனம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.